கட்சி தலைவர் எம்ஜிஆர் முதலில் திராவிடர் கழகத்திலும் அடுத்து திமுகவிலும் தொடர்பு கொண்டிருந்தாலும் எம்ஜிஆர் அது தெய்வ நம்பிக்கையற்ற நாத்திகர் என்றே தமிழக மக்கள் நம்பினர். நானும் அப்படித்தான் நம்பினேன். தொடர்ந்து மாப்போசி அதாவது மாப்போ சிவஞானம் சொன்னது. ஆனால் நாளடைவில் அவரிடம் நெருங்கி பழகிய பின் அவர் உண்மையான தெய்வ நம்பிக்கையுடையவர் என்பதை நம்பினேன். ஆதிசங்கர தங்கியிருந்த காலடி என்னும் சேத்திரத்தில் உள்ள ஆதிசங்கர வழிபட்டு வந்த மூகாம்பியை அவர் உண்மையாகவே வழிபாடு தெய்வமாக கருதி வந்தார். அடிக்கடி அந்த தலத்திற்கு தம்முடைய மனைவி ஜானகி அம்மாளுடன் எம்ஜிஆர் சென்று வழிபட்டு வந்தார். அந்தரங்கமாக அல்ல, ஊரறிய உலகறிய வழிபட்டார். அதை வெளிப்படையாகவும் கூறி வந்தார். எம்ஜிஆர் எம்மா ராதாவால் சுடப்பட்டு தொண்டையில் குண்டு பாய்ந்த நிலையில் சென்னை பெரிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தபோது ஒரு நாள் ஒரு அதிசயம் நடந்ததை என்னிடம் சொல்லி மகிழ்ந்தார். எம்மா ராதா தொண்டையை குறிபார்த்து சுட்டபோது பல குண்டுகள் பாய்ந்தன. அவற்றில் பல குண்டுகளை திறமையாக மருத்துவர்கள் அகற்றிவிட்டனர். சங்கரர் காலடியில் பிறந்தார். அந்த பிரதேசம் தமிழகத்தில் இளையோரத்தில் தான் இருக்கிறது. அப்படி இருந்தும் அவர் தமிழ் நூல் எழுதாததேன் என்று ஒரு சமயம் எம்ஜிஆர் என்னை கேட்டார். அவர் தத்துவங்களை பற்றி எழுதியதால் இந்துக்கள் அனைவருக்கும் பொது மொழியான சமஸ்கிருதத்தில் எழுதினார் என்று நான் சொன்னதை அவர் மன நிறைவோடு ஏற்றுக்கொண்டார். ஆனால் சமஸ்கிருதத்தில் நூல்கள் எழுதினாலும் தமிழரும் சைவ சமய குரவரான திருஞான சம்பந்தரை திராவிட சிசு என்று சொல்லி புகழ்ந்துள்ளார் என்று நான் சொன்னபோது எல்லாம் மறைந்து விட்டனவே என்றார். சென்னை கரிகில் உள்ள ஸ்ரீ பெரும்புதூரில் பிறந்தவரான ராமானுஜரும் தம் நூல்களை சமஸ்கிருதத்திலேயே எழுதினார். அதற்கு காரணம் இந்துக்கள் அனைவருக்கும் பொதுவாக எழுதியதுதான் என்றேன். காலடி மூகாம்பிகை எங்கள் குலதெய்வம் என்று சொன்னார். மூகாம்பியை தாம் வழிபடுவதை அவர் ரகசியமாக வைத்திருக்கவில்லை, வெளிப்படையாகவே சொல்லியும் வந்தார். நான் கூட என் குடற்புண்ணுக்கு சென்னை பெரிய மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட நாளிலே முதல்வர் எம்ஜிஆர் வர கொஞ்சம் நாளியினால் 15 நிமிடம்தான் வந்துவிட்டார். அவர் வந்தபோது மயிலாப்பூர் கபாடி கோயில் உட்பட பல கோயில்களிலிருந்து பிரசாதம் வந்துவிட்டது. இன்னும் மூகாம்பிகை பிரசாதம் வரவில்லையே என்று வருந்தி கொண்டிருந்தேன். வந்துவிட்டீர்கள் என்று சொன்னேன். அவர் வெறுங்கையுடன் வந்தார். கோயில் பிரசாதம் எதுவும் கொண்டு வரவில்லை, ஆனால் அவரையே பிரசாதமாக நான் கருதி அப்படி கூறினேன். மூகாம்பிகை கோவிலுக்கு ஒரு முறை அவருடன் சென்று அம்மனை வழிபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அவரும் அழைத்து போவதாக சொன்னார். ஆனால் அதை நிறைவேறும் முன்னர் இறைவன் அவரை என்னிடமிருந்து பிரித்து விட்டார். ஓய்விருந்த போது இருவரும் சாவகாசமாக பேசி கொண்டிருக்கும் போது ஆதிசங்கரின் தத்துவம் பற்றியும் வரலாறு பற்றியும் என்னிடம் கேட்டறிந்தார். பிராமணராக பிறந்ததற்காக அவரையும் எங்கள் கூட்டத்தார் பழிக்கின்றார்களே என்றார். எம்மாராதா சுட்ட குண்டு தொண்டையில் தங்கிவிட்டதால் அதை அகற்ற முயன்றதால் ஒன்று உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம், இல்லையே பைத்தியம் பிடித்து விடலாம். அதனால் அதை அகற்ற மருத்துவர்கள் அஞ்சினர். 200 மாதங்கள் கழித்து அமெரிக்காவுக்கு சென்னால் அங்கு அதை அகற்றும் திறமையுடையவர்களை பயன்படுத்தி அகற்றலாம் என்று சென்னை மருத்துவர்கள் கூறினாராம். அந்த குண்டு அவ்வளவு அபாயகரமான இடத்தில் இருக்கின்றது என்றனராம். ஆனால் ஒரு நாள் திடீரென்று இருமிய போது தொண்டையில் தங்கிவிட்ட குண்டு தானாகவே வெளிவந்து விட்டதாம். இந்த அதிசயத்தை என்னிடம் மகிழ்ச்சியோடு சொன்னார். அந்த குண்டை தங்களால் முயற்சி செய்து அகற்ற முடியாதென்று சென்னை மருத்துவர்கள் மிகவும் திறமை மிக்கவர்கள், தங்களால் முடியாததென்று கைவிட்டதை ஒரு கால் அமெரிக்காவுக்கு சென்றால் அங்குள்ள மருத்துவர்களும் கைவிட்டிருக்கலாம், குண்டை எடுக்க முயன்று உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் மருத்துவர்களால் முடியாதது வெற்றிகரமாக முடிந்து தற்செயலாக அந்த குண்டு வெளிவந்து விட்டதென்றார். அதைத்தான் நாங்கள் தெய்வாதீனம் என்று சொல்லுகிறோம் என்று கூறினேன். ஐயா, எனக்கு உண்மையிலேயே தெய்வ பக்தி உண்டு, ஆனால் வெளி உலகத்திற்கு காட்ட முடியாதபடி நான் ஒரு சூழ்நிலையில் சிறைப்பட்டிருக்கிறேன் என்றார். நாடக திரைப்பட நடிகருக்கு மதிப்பில்லாத காலம் ஒன்று இருந்தது, அதை மாற்றி தம் நடத்தையால் மனித பண்பால் மதிப்பேற்படுத்தி கொடுத்தார். எம்ஜிஆர் திரைப்படத்தில் நமக்கு கிடைத்த வருவாயை ஏழை எளியவர்களுக்கு தந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒழுக்கத்தை கடைபிடித்ததாலும் நடிகர் சமுதாயத்திற்கே அவர் ஒரு தனி பெருமையை தேடி கொடுத்தார். தாம் ஒரு கட்சியில் இருந்தாலும் பிற கட்சி தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மதிப்பளித்த காரணத்தால் தாம் சார்ந்திருந்த நடிகர் குலத்திற்கே மதிப்பேற்படுத்தி கொடுத்தார். கூத்தாடுகிற என்ற அவப்பெயரை போக்கி கலைஞர்கள் என நற்பெயரை தேடித்தந்தார். சமய வழிபட்ட தெய்வபக்தி படங்களில் அவர் நடித்ததில்லை என்றாலும் தெய்வ நிந்தனை காட்சிகளையோ உரையாடல்களையோ அவர் தனது படங்களில் சேர்த்ததில்லை.
உண்மையான சமூக சீர்திருத்த கருத்துக்களையே பரப்பி வந்தார். இதன் காரணமாக தொழில்துறையில் கதாசிரியர், படலாசிரியர், இயக்குனர், படத்தயாரிப்பாளர் ஆகியவர்களின் சுதந்திரத்தில் தலையிடுவதில்லை என்றாலும் கதை, வசனம், படல் காட்சிகள், நடிகர், நடிகையரை தேர்ந்தெடுப்பது ஆகியவற்றில் அவர் தலையிட்டு தமது கொள்கைக்கு ஊறு ஏற்படாதவாறு பார்த்து வந்தார். பணம் சேர்ப்பதற்காக கதை, வசனம், படல் காட்சிகள் எதுவாயிருந்தாலும் அப்படிப்பட்ட படத்தில் நடிக்க அவர் ஒப்புக்கொள்ள மாட்டார். இதனால் அரசியல் சமூக தலைவர்களால் அவர் பெரிதும் பாராட்டப்பட்டார். நடிகைகளிடம் அவர் கிடந்த தொடர்பு அவரது ஒழுக்கத்தை காத்துக்கொள்ளும் வகையில் இருந்தது. காதல், கட்டி புரளல், முத்தம் கொடுத்தல், உரையாடல் ஆகியவற்றில் தாம் ஏற்றுக்கொண்ட பாத்திர அளவில்தான் தொடர்பு கொண்டிருந்தார்.